வணக்கம் வணக்கம் என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா முனிச்சொல் வாக்கு சித்தர் பேசுகிறேன் மூவாயிரத்தி ஐந்து கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலையில் தந்து அண்ணா செய்து கும்பாஷ பண்ண ஜோதிட நான் நல்ல மக்கள் உன்னிப்பாக வணங்கணும் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரரும் எப்படி வணங்கலாம் எதிர்காலம் எப்படி இருக்கும் மேஷ ரிஷபம் இதுனா கடகம் சிம்ம கன்னி துலாம் விஷயம் தனுசு வர கும்பம் மீனும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்னென்ன தொழில் செய்தால் யோகத்தை அடையலாம் முக்கியமாக தான் வளர்ப்பு பிரயாணி யார் வளர்க்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் வளர்ப்பு பிராணி வளர்க்குறவங்க சனி உச்சமாக இருந்தாலோ மகரம் கும்பராசியாக இருந்தாலோ வளர்ப்பு பிராணி ஆடு மாடு கோழி இது மாதிரி பிராணிகளை வளர்க்கலாம் எந்த பிராணியும் பறவைகள் எந்த பிராணியும் வளர்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த யோகம் கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த யோகத்தை கொடுத்துருவோம் கம்ப்யூட்டர் நல்லா படித்து டிகிரி வெதில் படித்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லலையா ஒன்றுமே ஏழை குடும்பமாக இருக்கும் ஆனால் அவருக்கு வந்து ஜாதகத்தில் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் சுபகிரகம் இருக்கும் மூணு ஆறிட்டு பண்ணல அசுப கிரகம் இருக்கும் யாரும் மூணு ஆறிட்டு பண்ணல சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் நீச்ச சந்திரன் செவ்வாய் ராகு கேதுகிட்டு இருந்தாங்கன்னா கோட் அதாவது கம்ப்யூட்டர் துறையில் ஏ ஏழ்மையான குடும்பம் இருக்கும் வறுமையான குடும்பம் ஆனால் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவாங்க வண்டி வாங்கின பங்களா ஸோ அப்படியே என்ன இது செல்வாக்காக மாறிடுவாங்க இதெல்லாம் ஜாதக பலன் அதாவது ஒரு டாக்டர் ஒரு சாதாரண ஒரு இருக்கும் அவங்க மருத்துவ ம மருத்துவ உபகரணங்கள் செய்வாங்க அல்லது இது பண்ண ரத்த பரிசோதனை நிலையம் மெடிக்கல் ஷாப்பு இது மாதிரிலாம் வச்சு யோகமாக யாருக்கு தான் நல்லா மக்கள் ஒன்னிப்பாக பண்ணிடணும் அவங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் வந்து கேந்திரத்தில் இருப்பாங்க ஒன்று நாலு ஏழு பத்தில் செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு சனி அதே மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அதாவது மருத்துவ சம்பந்தமான துறை கண்டிப்பாக ஏற்படும் புதன் உச்சம் பெற்றாலும் சரி அல்லது செவ்வாய் புதன் சூரியன் ஒரே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிற இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக டாக்டர் சம்மந்தமான தொழில் அவங்களுக்கு ராஜ்யோகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து போனால் சுக்கர உச்சம் சுக்கரன் கேந்திரத்தில் திரிகோடது இருந்தாலோ ஆடை அலங்காரத்தூள் ராஜ்யோகத்துக்கு கொடுக்கும் தான் முக்கியமானது நல்ல நட்சத்திர சாத்தில சுபகர நட்சத்திர சாத்தில சுக்கரம் இருந்தாலும் சரி ஆடை ஆபணத்தூள் செய்யலாம் ஆடை ஆபணம்னா நகை கடை வைக்கலாம் துணி கடை வைக்கலாம் நகை வாடகை உள்ளான் அதாவது ஆடை ஆபணங்கள் வாடகை உள்ளான் அந்த வாடகைனா எப்படி அந்த ஃபங்க்ஷனில் வா ஃபங்க்ஷன் வரும் அந்த ஃபங்க்ஷனில் வாடகை உள்ளலாம் எத்தனையோ தொழுகுது ஒரு ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஒரு ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷரால் ஒரு முகத்தை பார்த்து கைதே பார்த்து துல்லியமாக சொல்லுவேன் ஏன்னா வல்லரா சொன்னால் கடை விரித்தேன்னு கேட்பாள் சுட்டி கொண்டேன் பாய் நல்ல சொன்னேன் கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு உண்டு யோகம் உண்டு அதை நீங்கள் தெரிஞ்சது கிடையாது ஐயா என்ன படிக்க படிக்கலையா அப்படின்னா நீ கவலையே படுத்தாவில்ல நீங்கள் பெயிண்டராக போகலாம் அதாவது சுதை சிற்பம் கோயில் சுதை சிற்பம் இல்லையா சுதை சிற்பம் செய்யலாம் சுதை சிற்பம் அது சிமெண்ட்லேயே செய்யலாம் கல்லிலேயே செய்யலாம் சுதை சிற்பங்கள் அதாவது வந்து பெஞ்சர் ஓட்டது இது மாதிரி வந்து எவ்வளோ கொள்ள மாறும் கவலைப்பட தேவையில்ல படிக்கலை கொள்ள மாறுது மெக்கானிக்கல் இதெல்லாம் ராஜயோகத்தை கொடுக்கும் ஐயா நான் படிக்கவே இல்லையா படாதீங்க படிக்கல கூட டயரு அதாவது பெஞ்சர் ஓட்டது மெக்கானிக்கல் ஷாப்பே வைக்கிறது அப்புறம் வந்து செங்கல் மலை சிமெண்ட் ஹார்ட்வேட்ஸ் வைக்கிறது இது மாதிரிலாம் படிக்காதவங்களுக்கு யோகத்து கொடுக்கும் அதுதான் ஜாதகம் பார்க்கணும் ஐயா நான் நான் முன் வரலையா என் பையன் சொன்ன பச்சிக்காய் இல்லையேனா கவலையே படம் எங்கிட்ட வாங்க உங்கள் பையன் எதிர்காலத்தில் சிறப்பாக உருவாக்கி தரேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் 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 நினைக்கலாம் அட போடா ஜோசியம் சொன்ன நடந்துருமான்னா எங்கிட்ட ஜோசியம் பார்த்தோம்னா நீங்கள் ராஜயோகமாக இருக்காங்க நல்லா மக்கள் நுழைப்பாகணும் வாடகைக்கு வந்து போனால் கொஞ்சம் வசதிக்குதுன்னா நீங்கள் வாடகைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடு கட்டி விடணும் வீடோ அல்லது லாட்ஜோ அல்லது இது சம்மந்தமாக இருந்து வாடகை சம்மந்தமாக இருந்து நீ எதை செய்தாலும் சரி வணிக நிறுவனம் கட்டி விட்றதோ இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் வசதி நல்ல வசதி வசதிக்குதுப்பா எனக்கு அப்படின்னா உடனே இறங்குங்க உடனே இறங்கு கல்யாண சத்திரம் இன்னும் அதிகமான வசதி கல்யாண சத்திரம் கட்டி விடலாம் ராஜ்யோகமாக ஏற்படும் ஆனால் லாரி வண்டி வாகனம் வாங்கினா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கணும் வண்டி வாகனம் வாங்கி கெட்டவங்க தான் ரொம்ப அதிகம் நாட்டில் வண்டி லாரி டிராக்டர் ஆட்டோ யானை குட்டி யானை இது மாதிரி வாங்கி வண்டியை சீஸ் பண்ணி போயின்னு வந்துருவான் டியூ கட்டலன்னா அது மாதிரி ஏமாந்தவங்க தான் ரொம்ப அதிகம் அப்போ ஜாதகத்தை பார்க்கணும் வர்த்தக நல்லா பண்ணிக்கணும் இது முக்கியமாக அதாவது எங்கள் ஊர் நகர்த்தி செல்லக்கூடிய உணவு சம்பந்தமாக செய்யலாம் அதான் ஒரு சின்ன வண்டி வச்சிக்கின்னு அதில் துணிமணி வியாபாரம் பண்ணலாம் அல்ல உணவு சம்பந்தம் வியாபாரம் பண்ணலாம் எந்தப்போ காய்கறி வியாபாரம் பண்ணலாம் இது மாதிரி எத்தனையோ தொழில் படிக்காதவங்க செய்யலாம் படிக்காதவங்க சொல்கிறது இதெல்லாம் அதாவது அது மாதிரி சம்மந்தமாக செய்தாலும் ஒவ்வொரு பழங்கள் விற்கலாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்யலாம் அது மாதிரி செய்தாலும் ஒரு ஏற்படும் சீசன் சம்மந்தமாக அதாவது அது மட்டும் இல்லாமல் நல்லா கொடிக்கணும் உலோகப் பொருள் பொருள் படிக்கணும் அவசியமே கிடையாது உலோக பொருள்லாம் உலோகப் பொருள் செய்கிறாங்க இல்லையா அந்த பானை செய்கிறது இது பித்தளை இது செய்கிறது அண்டா குண்டா செய்கிறது அந்த சாமி பொருள் செய்கிறது பூஜை பொருள் செய்கிறது இது மாதிரிலாம் படிக்கணும் அவசியமே கிடையாது கைத்தொழில் இதெல்லாம் அலிமை சம்மந்தமான பாத்திரம் செய்கிறது இது மாதிரிலாம் செய்யலாம் பாத்திரம் வியாபாரம் பண்ணுறது இது மாதிரிலாம் படிக்காதவங்க செய்யலாம் படிக்கணும் அவசியமே கிடையாது உலோக பொருள் எதுவாலும் செய்யலாம் காயிலாங்கடை வைக்கிறது இதுவும் ஒரு ராஜ்யோகத்தை கொடுக்கணும் சில்லர்களை பாரு காயிலங்கட சாதாரணம் இருப்பாங்க கோட்டிஷன் ஆகிடுவாங்க வண்டி வாகனம் கா சொந்த வீடு வசதி வாய்ப்பாக ஆகிடுவாங்க நல்லா வணிகம் அதாவது மின்சார சம்மந்தமாக இருந்து மோட்டார் ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் படிப்பு அவசியம் தேவை இல்லை மின்சாரம் மோட்டார் செய்கிறது மோட்டார் ரிப்பேர் பண்ணுறது அதாவது ஃபேன் ரிப்பேர் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் எல்லாம் செய்யலாம் அல்ல எலக்ட்ரிக்கலில் போ எலக்ட்ரிக்கலில் போகலாம் கற்றுக்கிட்டு அல்லது வந்து இதுக்கு போகலாம் என்னது ஏசி மெ மெக்கானிக்கல் இது மாதிரிலாம் படிக்கணும் அவசியமே கிடையாது கற்றுக்கணும் போகலாம் ப்ளம்பரு மேஸ்திரிங்க பெரியாள் சித்தாள் இதெல்லாம் நல்ல சம்பளம் அதாவது வீட்டில் உக்காந்துருக்கூடாது ஏதாவது உழைப்பில் உழைச்சினே இருக்கணும் அதனால் வந்து போனால் நம்ம படிக்கலையே அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு தேவையில்லை படிக்காதவங்களுக்கு தான் சொல்லிங்கிற முக்கியமாக படிக்காதவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் முக்கியமாக தான் அது மட்டும் இல்லாமல் அலுவலுக்கான பொருட்கள் அதாவது சின்ன சின்ன இது ஃபேன்சி ஸ்டோர் சொல்லியா அது மாதிரி கம் இது மீடியமாக படிக்கணும் ஃபேன்சி ஸ்டோரு அப்புறம் இது வந்து போனால் ரைட்டிங்கு மற்றபடி போனால் ஜெராக்ஸ் மிஷினு வச்சுக்கிறது இது மாதிரிலாம் செய்யலை பக்கத்தில் ஒரு பங்க் கடை வச்சுக்கிறது ஒரு மளிகை கடை வைக்கிறது இதெல்லாம் சா நடுத்தரமான படிப்பு ஒரு படி கண்டிப்பாக நடுத்தரமான படிப்பு தேவை அதாவது இதுமாதிரி இல்லாமல் சொல்லுவாங்க தொழிற்சாலைக்கு சுத்தம் செய்யுது அதான் அப்போது தொழிற்சாலை சுத்தம் செய்கிறா இல்லையா அது சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸுக்கு போய் சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு கம்பெனி மாதிரி வச்சு செய்யலாம் ட்ரைவிங் அது டிரைவர் இருந்தாங்கன்னா ஆக்டிங் டிரைவர் இது வச்சுக்கலாம் ஒரு ஆக்டிங் டிரைவர் வச்சுக்கின்னு நிறைய பேர் ஆக்டிங் டிரைவரை உருவாக்கின்னு அதன் மூலிமா ஒரு கமிஷன் பெறலாம் அதுலேயும் ஒரு லாபம் உண்டு அதாவது இது இதுக்கு படிக்கணும் அவசியமே கிடையாது கொஞ்சம் சுமாரான படிப்பு சுய சேவை அடிப்படையில் அந்த அதில் பொருளாக செய்யலாம் சுய சேவை அதாவது வீட்டில் வந்து சொல்கிறாங்க இல்லையா அது தயாரி இது தயாரிது ப பனை ஓரில் தயாரிக்கிறது மற்றபடி போவனா பீடி அப்பளம் தயாரிக்கிறது இது மாதிரிலாம் பீடி தயாரிக்கிறது இது மாதிரிலாம் நிறைய இருக்குது இதெல்லாம் சுய சுய சேவை அது இல்லாமல் இந்த நோய் உலகில் வந்து போனால் அவங்க வீட்டுக்கு போய் வேலை அவங்கள பா பராமரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு தனியாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அது மாதிரி வச்சு செய்யலாம் அதுலேயும் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம் அதுலேயும் உங்களுக்கு ராஜ்யோகம் விளம்பரப்படி செய்யலாம் சுய சேவை அடிப்பில் அமைந்த அதாவது எதுவாக இருந்தாலும் தான் சுய சேவை எதுவாக இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் எண்ணெய் நல்லா குணிக்கணும் இதில் வந்து முதல் யோகம் இதுதான் செக்கு வச்சுக்கிறது செக்கு வச்சுட்டு புண்ணாக்கு விற்கிறது எள்ளு புண்ணாக்கு அந்த புண்ணா கடலை புண்ணாக்கு அதுலேயும் வந்து போனால் எண்ணெய் விற்கிறது அதில் எல்லா பொருளும் உணவு சம்மந்தமான பொருள் பச்சை பயிர் அது இந்த பயிர் எதுவெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் பயிற்சி மழை அது இது வியாபாரம் பண்ணிங்கன்னா செக்கு இதுலையும் ராஜ்யோகம் அதாவது செக்வாங்க இதில் வந்து நல்லா சுமாரான வசதி இருந்தால் நீங்கள் செக்கு போட்டு பாருங்கள் சரியான வசதி அதுவும் கிராமப்புறமாக இருந்தால் இன்னும் ராஜ்யோகம் நெல் வந்து மாவு மிஷின் வைக்கிறது இதெல்லாம் மாவு மிஷினில் ராஜ்யோகம் சாதாரண யோகம் கிடையாது அதில் வந்து தில்லுபுல்லாக நிறைய இருக்குது மாவு மிஷினில் அதாவது கொஞ்சம் எப்போயும் நிறுத்திப்பாங்க சில பொருள்லாம் பார்த்துக்கின்னு அது மாதிரிலாம் விட நேர்மையானவங்க இருக்காங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க அது மாதிரி மாவு மிஷின் வியாபாரம் பண்ணுறது அதாவது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதல் தரமான யோகா எதுனா ஹார்ட்வேர்ஸ் அதாவது ஹார்ட்வேர்ஸ்னால் இது மட்டும் இல்லை ப்ளம்பிங் சமான் ப்ளம்பிங் சம்மந்தமான பொருள் பிளாஸ்டிக் சம்பந்தம் சுவிட்சு பாக்ஸு அது இது அதில் பாதி பாதி லாபம் இன்றைக்கி மார்வாடியை கொழுத்து கு குவிக்கிறாங்கன்னா அதில் தான் லாபம் மார்வாடிகளாக இன்றைக்கி சாதாரண ஒரு ராஜயோகமாக இருக்காங்கன்னா அந்த ப்ளம்பிங் சாமான் தான் எலக்ட்ரிக்கல் சாமான் ப்ளம்பிங் சாமானு சும்மா அப்படி பாதி பாதி லோகம் அதில் அது மாதிரி இன்றைக்கி பண்ணலாம் இதெல்லாம் ஒரு ஒரு ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற தான் ஜோதிடம் சும்மா ஏதோ ஜோசியர்னா ரொம்ப மந்திரம் பண்ணித்தரேன் மாயம் பண்ணித்தரேன் நீங்கள் உழைக்காம நீங்கள் முனுக்கு ஒரு அப்படின்னு சொல்கிறதுலாம் ஜோசியம் கிடையாது உழைக்கணும் வாழ்க்கையில் வந்து தான் வெற்றி பெற முடியும் அது இல்லாமல் குளிர்பானம் விற்கிறது ரோட்லேயே வந்து குளிர்பானம் விற்கலாம் ரோட்டில் வந்து பழ ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் படிக்கலாம் அவசியமே கிடையாது பழ ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து மாதிரி வியாபாரம் பண்ணலாம் இதெல்லாம் ராஜோகம் அது இல்லாமல் ஸ்பிண்டிங் ப்ரெஸ் அச்சா ப்ரெஸ் வைக்கிறது இதுவும் ராஜயோகம் தான் ப்ரெஸ்ஸு தள்ளுவண்டி விற்பனை அதாவது தள்ளுவண்டி பல பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுறது தள்ளுவண்டி யோகம் தான் சின்ன சிட்டு வண்டி கடை சின்ன ஹோட்டல் வைக்கிறது சின்ன சின்ன முதல்ல சின்னதாக ஹோட்டல் வைக்கிறது ஐஸ்கிரீம் கடை வைக்கிறது இதுவும் ஒரு யோகம் தான் ஏற்ற மாதிரி யோகம் வீடு கட்டி விற்பது வீடு கட்டி விற்கிறதுனா அது அதுவும் ராஜ்யோகம் பில்டர்ஸ் சின்ன சின்னதாக கட்டி விற்கணும் கட்டி விடுத்திங்கன்னா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் லாபம் வரும் நல்லா பண்ணிக்கணும் கண்ணாடி கடை உடையாத கண்ணாடி இல்லையா கண்ணாடி கடை கண்ணாடி கடை வச்சா ராஜ்யோகம் கண்ணாடி கடை வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரேம் கண்ணாடி கடை வருது அதான் இது போட்டு தருது கண்ணாடி கண்ணாடி இல்லாமே லேமினேஷன் போட்டு தருது ஃபோட்டோ ஸ்டுடியோ வைக்கிறது இதெல்லாம் ராஜ்யோகம் யார் இதெல்லாம் கற்றுக்கணும் எந்த துறையாக துறையில் பயிற்சி பெறணும் தபால் மூலமாக பொருள் விற்கிறது இன்றைக்கி டிவியில் விற்கிறாங்க இல்லையா தபால் மூலியமா த தபால் ஒட்டி தொலைக்காட்சி பார்த்தோன்னே இந்த துணி அந்த துணின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி இந்த மருந்து சுகர் மருந்து அப்புறம் இது ஆன்மத்தன்மை மருந்து அப்படின்னு விற்கிறீங்க கோட்டீஸ்வரன் அவங்களா ஆனால் சும்மா நினைக்கலாம் அவங்க சும்மா இது ஏதோ இது பண்ணுவ நடிகர் வச்சு செய்திருவாங்க ஆனால் நடிகருக்கு ஒரு சொல்பமாக ஒரு காசு தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்க சம்பாதித்து கணக்கு ரூபா நல்லா கொனிக்கணும் முக்கியமாக கொனையணும் வீடு நிலம் வாங்கி விற்ப ரியல் எஸ்டேட் அதுலேயும் ராஜோக தான் வீடு நிலம் வாங்கி விற்கிறது வீடு வாடகை பிடிச்சி விடுறது இதுவும் யோகம்தான் நல்லா ஒண்ணும் சுத்தம் செய்யும் பொருட்கள் குளியில் அறை பொருட்கள் சுத்தம் செய்யற பொருள் விற்கிறாங்க இல்லையா அந்த ஆயில் பெனாயு பெனாயில் இதுவும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க எல்லாமே சுத்தம் செய்கிற பொருள் பெனாயில் சோப்பு அது இது அதாவது வீடு தொடக்கிற பொருள் தொடப்பம் கடப்போம் இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு ஒரு இதுதான் அது இல்லாமல் உணவு இலக்கிய சம்மந்தம் வியாபாரம் பண்ணுறது பாத்திரம் பண்டை பாத்திரம் வியாபாரம் பண்ணுறது அதுவும் யோகம்தான் பழரசங்கள் பழகரை ஜூஸ் இன்னைக்கு பாருங்கள் அதுவும் யோகம் தான் பழ ஜூஸ் இருக்குங்க பாருங்க சும்மா சாதாரண ஒன்று ரெண்டு மூணு கடை போட்டுவார் அது வெய்ய காலத்தில் கொட்டோன்னு கொட்டினு பணம் கொட்டும் நாங்கள் யாரு ஜோசிப்பிடி இவ்வளோ தொழில் சொல்கிறாரு இவர் எந்த தொழில் செய்துன்னா உங்களுக்கு உங்கள் முகத்தை பார்த்து கைதேகை பார்த்து ஜாதகமே இல்லாமல் முனுஷன் வாக்கால் துல்லியமாக சொல்லுவேன் இந்த தொழில் செய்தால் நீங்கள் யோகமாக இருப்பீங்க அதுதான் ஜோதிடம் சும்மா ஒன்றும் ஜோதிடம் கிடையாது ஏதோ ஜோசி சொல்கிறாரு படிச்சிட்டா மட்டும் போதாது ஏற்று சொல்றக்காய் கூட்டு கோதுவாதுன்னு நாங்கள் பெரியவங்க அதாவது நூதனமான முறையில் சம்பாதிச்சா தான் முன்னு வர முடியும் சும்மா வீட்டில் உக்கினேன் வெட்டி கதை பேசிக்கினு ஊருக்கு அதை பேசினேன் அக்கம் பக்கம் திட்டிக்கினு அக்கம் மதம் பக்கம் கதையை பேசிக்கினு அக்கம் பக்கம் சண்டை போட்டுக்கணு தானே வாழாமல் அடுத்தவங்களையும் வாழ விடாம தானும் கெட்டா மற்றவனும் கெட்டான்ற மாதிரி அதால எந்த விதமான முன்னேற்றம் அடையாது உள்ள பார்த்து நம்ம நம்மளாக கற்றுக்கணும் முன்னேறும் நல்லா படிக்கும் முன்னேற்றம் அடைஞ்சவங்கள பார்த்து நம்மளாவது முன்னேறணும் தான் முன்னேற முடியும் யாருமே தானா முன்னுக்கு வந்தது கிடையாது அடுத்தவங்களை பார்த்தா முன்னுக்கு வந்தாங்க எல்லாமே அடுத்தவங்களை பார்த்தா தயாரிக்க ஆரம்பித்தாங்க தானே தயாரித்து ஒன்று ஒன்று ரேட்டாக தான் இருக்கும் அடுத்தவங்கள பார்த்து கற்றுணுந்தான் உலகத்தில் அதிகம் அது எந்த துறையாக இருந்தாலும் அரசியல் துறை தொழில்துறை கலைத்துறை பாருங்க ஒரு அரசியல் இருந்தால் இன்னொரு அந்த இன்னொரு அரசியல் அதிகமாக உழைச்சினாங்க ஒரு தொழில் இருந்தால் இன்னொரு அந்த தொழில் வேலை செய்யும் இன்னொரு தொழில் தொழில் அதிபராயினார் கலைத்துறை அதில் வந்து சும்மா சின்ன சின்ன நடிகராக மிகப்பெரிய நடிகராயினார் எல்லாமே முதல்ல ஆரம்பத்தில் மொல்லமாக தான் போவாங்க அப்புறமா மிகப்பெரிய துறை அந்த துறையில் சிறந்து விளங்குவாங்க அதுபோன்று எல்லா துறையிலும் சிறப்பு விளங்க செய்வது ஜோதிடம் ஜாதகமே இல்லாமல் என் குழந்தையமான முனிஷலால் ஒரு முகத்தை பார்த்தும் கைதைக்கு பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்து நேரில் பார்த்தது போலிச்சின்னு பலன் சொல்லி உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை தொழிலை வெளிப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டமுடன் திகழச் செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடுகின்றனர் நன்றி வணக்கம்